ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் மண் கடாய் வாங்கியிருக்கேன். அது எப்படி பழக்கப்படுத்துறது, அதில் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நான் புதுசாக வாங்கின மண் கடாய்ங்க. இது நான் வந்து மயிலாப்பூரில் விஜயா ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஷாப்பில் வாங்கினேன். 150 ரூபாய்க்கு வாங்கினேன். ரொம்ப நல்லா திக்காகவும் நல்லாவும் இருக்கு மெட்டீரியல். இதோட மெட்டீரியல் வந்து டெரக்கோட்டா மண்ணில் செய்கிறாங்க. ஸோ ரொம்ப நாள் வரும், ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னாங்க. சரி வாங்க, இது எப்படி வந்து பழக்கப்படுத்துறது, எப்படி இதில் சமைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு டப்பில் இந்த கடாய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம நிரப்பிட்டு இது ஒரு ராத்திரி ஃபுல்லாகவே நம்ம தண்ணியில் நல்லா ஊற போட்டுடலாம். நான் இதே மாதிரி தவாவும் சீசனிங் பண்ணியிருக்கேன், வேணா அந்த லிங்க் கொடுக்குற அதுவும் செக் பண்ணி பாருங்கள். நைட்டு ஃபுல்லாகவே ஊறிடுச்சு, இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம இதை காய வச்சிடலாம். இதை வந்து கரெக்டான பதத்தில் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி மேலே எப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே மிதக்கும், உள்ளே இறங்காது. ஸோ இதுதான் கரெக்டான பதம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க காய வச்சிடலாம். நல்லா ஈரம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா உச்சி வெயில காய வைங்க. இப்போ கடாயை வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே மண் கடாயோ இல்லை மண் பாத்திரமோ நீங்கள் வாங்கிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அது இந்த மாதிரி தயார்படுத்தி சமைக்க போகிறீங்கன்னா, முதல்ல வந்து நெய்யை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் எந்த பதார்த்தம் சமைச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டும் அவ்வளோ ருசியும் மனமும் இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இனிமேல் வாங்குகிற எந்த ஒரு மண் பாத்திரமாக இருந்தாலும் முதல்ல ஒரு ஸ்பூன் நெய்யை அதில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நானும் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு கோவக்காய் ஃப்ரை பண்ணுறேன். இந்த கடையில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், குழம்பு எல்லாமே பண்ணலாம். ஸோ குழம்பு மட்டும்தான் பண்ணணும்னு எதுவும் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம கோவக்காய் ஃப்ரை ரொம்ப ஆரோக்கியமான முறையில் சமைச்சிருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு மண் கடையை வாங்கிக்கோங்க, நிறைய ஷாப்ஸில் கிடைக்குது. நீங்கள் மயிலாப்பூர் வந்தீங்கன்னா அங்கே நிறைய கடையில் கிடைக்கும். ஸோ நீங்களும் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். பை பை.